தமிழ் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீம்ஸை ஷேர் பண்ணதாலேயே பிரதீப் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணப்பட்டிருக்காரு. இவர் வந்து வாய்ஸ் ஆஃப் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தலத்தை வந்து இயக்கி கொண்டிருக்கிறார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீம்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுறார். அந்த மீம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நிதியமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தகுதி வாய்ந்த ஒவ்வொரு குடும்பத் தலைவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி 7000 கோடி நிதி ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ இதெடுத்து இது பேசு பொருள் ஆகிடுச்சு. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு குடும்பத் தலைவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டு, ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு பட்ஜெட்டில் தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவர்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து என்ன பித்தலாட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசு பொருள் ஆகிடுச்சு. அதையடுத்து அரசியல் அட்ராசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி மீம்ஸ் பேஜ் தளம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்பட காட்சியை எடுத்து மீம்ஸாக க்ரியேட் பண்ணி போடுறாங்க. அதை எடுத்து இவர் ஷேர் பண்ணுறாரு, வாய்ஸ் ஆஃப் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற தன்னுடைய ட்விட்டர் பேஜை வந்து ஷேர் பண்ணுறாரு. ஸோ இதை பார்த்து சில திமுக நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸும் அதை ஆக்ஷன் எடுத்து அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீம்ஸ் ஃபஸ்ட்டு அந்த மீம்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓடி போறேன். இதுதான் இந்த மீம்ஸ். இந்த காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டமணியும் செந்தில் தான் நடிச்சிருக்காங்க. இது ஒரு பழைய திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்த காட்சியை எடுத்து தான் மீம்ஸாகவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் அவர் ஷேர் பண்ணதாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரதீப் வந்து கைது பண்ணியிருக்காங்க. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை அவமானப்படுத்தி விட்டார், மகளிரை அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி தான் கேஸே போட்டிருக்காங்க. இது உண்மையிலே மகளிரை அவமானப்படுத்தப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு மகளிரோட ஒரு பெண்ணோட ஃபோட்டோவை எடுத்து மாஃபிங் பண்ணியோ இல்லை பெண்ணை தலைவருவாக பேசியோ அவர் வீடியோவோ இல்லை எழுதவோ கிடையாது. ஒரு பேஜில் ஒரு திரைப்பட காட்சி எடுத்து மிம்ஸாக போடுறாங்க, அதை இவர் ஷேர் பண்ணுறாரு. இது வந்து உண்மையிலே பெண்களை அவமானப்படுத்துவது போல் வீடியோ இருக்குது அப்படின்னா, அந்த படத்தை எடுத்தவங்க மேலே தான் கேஸ் போடணுமே ஒழிய, அதை எடுத்து மீம்ஸாக கிரியேட் பண்ணவர் மேலேயோ ஷேர் பண்ணவர் மேலேயோ கேஸ் போடுவது அப்படிங்கிறது என்ன மடமைத்தனம்னே தெரியல. ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. ஸோ இதை பற்றி அவங்க கருத்து வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த பிரதீப்புக்கு ஆதரவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணி என்ன தப்பு இதை இதை ஷேர் பண்ணால் எனக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்போ நான் என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுன்னுக்குறாங்க. ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.